Okay, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டர் பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ கரண்டா ரெண்டர் பண்ணது, இது முன்னாடி நம்ம ரெண்டர் பண்ணது. இதுக்கு இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். இங்க கீழேல பாத்தீங்க அப்படினா அந்த இங்க இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் மாதிரியே இங்கேயும் ரிஃப்ளெக்ஷன் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பண்ணதுல एक्चुअली வந்து cloudோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே. சோ एक्चुअली அதுதான் நமக்கு தேவை. ஓகே. சோ இப்போ வந்து நம்ம பேசிக் லைட் வந்து நம்ம இதல கொண்டு வருவோம். நான் என்ன பண்றேன்? car model போயிடு. Okay, so car F. நம்ம இதோட மாடலுக்கு போய்லாம். இப்போ என்ன பண்றேன் அப்படினா create lightல போயிடு direction light. இந்த லைட் வந்து என்ன பண்றேன்? பெருசு பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து லைட் எந்த டைரக்ஷன்ல இருந்து வரணும்ங்கறதை டிசைட் பண்ணனும். இப்போ நீங்க ரெஃபரன்ஸ்க்கு என்ன பண்ணனும் அப்படினா இங்க இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஷேடோ எந்த சைடுல இருக்குன்னு பாருங்க. இப்போ ஷேடோ வந்து ஓகே, அவ்வளோ கரெக்ட்டா தெரியல. சோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஓகே. சோ இதெல்லாம் பாக்கும்போது एक्चुअली வந்து லைட் இந்த சைடுல இருந்து வர மாதிரி தெரியுது. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து லைட் வந்து நமக்கு வர மாதிரி இருக்கு. சோ அதனால என்ன பண்றேன்? இந்த டைரக்ஷன்ல வந்து வைக்கிறேன். ஓகே. சோ இத வந்து ரொட்டேட் டைரக்ஷன் லைட் வந்து एक्चुअली சன் மாதிரி. அதனால ஒரு லைட் வச்சா போதும். எங்க வைக்கிறோம்ங்கிறது முக்கியம் இல்ல. அதோட பொசிஷன் ஆங்கிள் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ரைட். சோ ஸ்லைட் அந்த டைரக்ஷன்ல வந்து வெச்சுக்கலாம். ஓகே. சோ இதல வந்து எமிட் ஸ்பெக்குலர் வந்து एक्चुअली வந்து ஒரு லைட்டுக்கு மட்டும் ஆன் பண்ணா போதும், மல்டிபிள் லைட் வச்சிருந்தாலும். இப்போ என்ன பண்றேன்? இத வந்து சேவ் பண்ணிட்டு then ரெண்டர் பண்ணலாம். ஃபைல் ரெண்டர் கேமரா 1 ரெண்டர். இப்போ பாத்தீங்கன்னா லைட் வந்து வந்துருச்சு. பட் एक्चुअली அதோட இது வந்து இதல தெரியல. அதுக்கு என்ன ரீசன் அப்படினா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நம்ம டெம்ப்ளேட்டா தான் வச்சிருக்கோம். அது என்ன பண்ணலாம்? நார்மலா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டர் பண்ணுவோம். ரெண்டர் ரெண்டராயிச்சு. இப்போ பாத்தீங்க அப்படினா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நமக்கு एक्चुअली தெரியக்கூடாது. பட் ஷேடோ தெரியுது, அது ஓகே. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து தெரியக்கூடாது. அதுக்கு என்னன்னா ஒரு மெட்டீரியல் இருக்கு. நான் என்ன பண்றேன்? இத செலக்ட் பண்ணிட்டு மாயால அசைன் நியூ மெட்டீரியல். இதல பாத்தீங்க மாயா மெட்டீரியல்ல பாத்தீங்க யூஸ் பேக்ரவுண்ட் இருக்கும். சோ இத கொடுத்தீங்க அப்படினா பேக்ரவுண்ட் வந்து एक्चुअली வந்து என்ன பேக்ரவுண்ட் கேமரால வச்சிருக்கோமோ அது அப்படியே ப்ராஜெக்ட் ஆயிடும். இப்போ பாருங்க ரெண்டர். एक्चुअली அப்படியே एक्चुअली வந்து நமக்கு பேக்ரவுண்ட்ல இருக்குறது ப்ராஜெக்ட் ஆயிதா வருது. பட் இங்க இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா இதல வந்து இந்த மெட்டீரியல் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமா இருக்கு. एक्चुअली வந்து இந்த யூஸ் பேக்ரவுண்ட்ல போனீங்க அப்படினா ஸ்பெக்குலர்னு இருக்கும். அத என்ன பண்ணனும்னா 0 பண்ணனும். reflectivity 0 பண்ணனும். reflectivity லிமிட்டும் வந்து 0 பண்ணனும். இப்போ போய் ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராப்ளம் என்னன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ரிமூவ் பண்ணனும். சரிங்களா? யூஸ் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்தா एक्चुअली வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து போயிடும். பட் இது போகல. பட் என்ன ப்ராப்ளம்ங்கறத செக் பண்ணி பார்க்கலாம். அத நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழ இருக்க Subscribe பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. நாங்க நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணப் போறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இன்னொரு வீடியோல உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். Until then, bye. Thank you.